ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீரம். அங்கே இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பார்ப்போம். மேலே ஃபஸ்ட் ஹெட்லைன்ஸ் பாருங்கள். ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அட்மிட்ஸ் டு எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே. அதாவது மன்மோகன் சிங் வந்து ஒரு செஸ்ட் பெயின் வந்ததுனால எய்ம்ஸில் அட்மிட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள், நேபாள் டு டிப்ளாய் மோர் ஃபோர்ஸஸ் ஆன் இந்தியன் பார்டர் சிஸ் ஃபாரின் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேபாள் இந்தியா பார்டரில் வந்து இன்னும் நிறைய ஃபோர்ஸஸ் வந்து நேபாள் வந்து இது பண்ண போகிறதா போட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து, ஃபைவ் ஏர் இந்தியா பைலட்ஸ் ஹூ ஹேட் ஆப்ரேட்டட் கார்கோ ஃப்ளைட்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவ். அந்த கார்கோ ஃப்ளைட்ஸ்னு என்னென்னா, ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் மற்ற கண்ட்ரியில் இருந்த என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்த கொரோனா வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகும்போது கூப்பிட்டு வந்த இருந்த பைலட்ஸில் அஞ்சு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா பைலட்ஸ்க்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைம் மினிஸ்டர் டு இன்ட்ராக்ட் வித் சிஎம்ஸ் டுடே வித் ஃபோக்கஸ் ஆன் எக்கனாமி. ப்ரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் கூட இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து நடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது கீழே பாருங்கள், இந்தியா ரிப்போர்ட்ஸ் 128 மோர் டெட்ஸ் 327 ஃப்ரெஷ் கேசஸ் இன் 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் டெட்ஸ் வந்து 128 வந்திருக்கு, ஃப்ரெஷ் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா 3277 கேசஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நாளுக்கு நாள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டே தான் இருக்குது. இது வந்து இப்போதைக்கு குறையிற மாதிரி வந்து தெரியல. கீழே பாருங்கள், ஒரு டயக்ராம் ஒன்று போட்டிருக்காங்க, இந்த வைரல் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே. இது இந்த டயக்ராம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மினிமம் 1000 கேசஸ் வந்ததுக்கப்புறம் அந்த கேசஸோட இன்க்ரீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரீஸுமே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அப்வர்ட் மார்க்கில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து குறையிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஃப்ளாட்னிங் ஸ்டேஜஸ்க்கே வரல, அப்வர்ட் மார்க்கிலே தான் போயிட்டுருக்கு. யூஎஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கர அப்வர்டில் போயிட்டே இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டினிங் ஆகிடுச்சு. ஏன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்வர்ட் கேஸ்லாம் போயிட்டு இருக்கு, இப்போ ஃப்ளாட்டினிங் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் கேசஸ் கன்ஃபார்ம் ஆன கண்ட்ரீஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. மேலே பாருங்கள், கேபினெட் செக்ரட்டரி சேர்ஸ் மீட்டிங் வித் சீஃப் செக்ரட்டரிஸ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெஷல் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. கேபினெட் செக்ரட்டரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரிஸ் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஸ்பெஷல் ரைன்ஸ் விடுறத பற்றி பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சைடில் பாருங்கள், ட்ரக் கேரிங் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் ஓவர் டர்ன்ஸ் 5 கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேவர் ரிட்டர்னிங் டு உத்தரப்பிரதேஷ் 13 பீப்புள் இன்ஜூர்ட். அதாவது ஒரு மேங்கோ ஏற்றிட்டு வந்த ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஏறி போயிருக்காங்க. அந்த ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா தடம் புரண்டதுனால 5 பேர் வந்து இறந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் வந்து ஓட்டுறதுனால 5 பேர் இறந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கர் சைக்கிளிங் டு பீகார் ஃப்ரம் டெல்லி ரன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. பீகார்லேருந்து டெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கர் மைக்ரெண்ட் ஒர்க்கர் வந்து சைக்கிளில் போயிருக்காரு. அவர் மேலே ஒரு கார் வந்து மோதினால் ஒரு இறந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. 26 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அவருக்கு. நாம்ஸ் இஷ்யூடு ஃபார் ரீஸ்டார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய நாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியல்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து புது நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இந்த டெஸ்ட் ரன் பீரியடில் இது வந்து ஃபஸ்ட் வீக் தான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு லாக்டவுன் முடிஞ்சு இப்போ தான் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இதை டெஸ்ட் வீக் மாதிரி எடுத்துக்கிறாங்க இந்த ஃபஸ்ட் வீக்கு. அடுத்து பாருங்கள், இந்தியா சைனீஸ் ட்ரூப்ஸ் ஃபேஸ் ஆஃப் இன் லடாக் சிக்கிம் செவரல் சோல்ஜர்ஸ் ஆர் இன்ஜூ இன் ஸ்கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கல்ல. ஸ்கஃபல்ஸ்னால் அந்த மோதல், அவங்களுக்குள்ளான மோதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அந்த லடாக் சிக்கிம் ரீஜன் இந்த இந்தியா சைனா பார்டர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பார்டரோட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ மாறிட்டே இருக்கும். அதனால் இது இந்த பிளேஸ் வரைக்கும் எங்களுது, இந்த பிளேஸ் வந்து உங்களுதுன்ற மாதிரி நிறைய அங்கே இருக்க ட்ரூப்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய சலசலப்புகள் வரும். அது மாதிரி வந்துறதுல இப்போ லடாக் சிக்கிமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ட்ரூப்ஸும் சைனீஸ் ட்ரூப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆஃப் மோதிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது மாதிரி எப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2017-2019லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நடந்திருக்கும். அந்த லடாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நகுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சிக்கிமில் வந்து பார்த்திங்கன்னா நகுலா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்காங் சோலைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும் லடாக்கில், அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ப்ராப்ளம் தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே பாருங்கள், 15 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் டு ரன் ஃப்ரம் டுமாரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியிலிருந்து 15 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் வந்து ரன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 15 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன். இப்போ டெல்லியிலேருந்து சென்னை ஒரு ட்ரெயின் வருதுன்னா வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போகிறது தான் ஃபேர் ஒரு
பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 15 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ்னா 30 ட்ரெயின்ஸ் வந்து டோட்டலாக ரன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ரிட்டர்ன் ஜெர்னிஸோட சேர்த்து. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஏசிம்டோமேட்டிக் பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஏசி கோச்சஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஐஆர்சிடிசி ஆப்பில் மட்டும்தான் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்குது. அண்ட் ஃபேஸ்ட் மேனரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ட்ரெயின்ஸ்லாம் வந்து விட ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் லோன் ஷாப்ஸ் டு ரீ ஓப்பன் டுடே. இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை அலோவ் பண்ணிட்டாங்க போட்டிருக்காங்க. 669 கேசஸ் இன் தமிழ்நாடு, 509 இன் சென்னை அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 7 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 500 கேசஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 669 கேசஸ் வந்துருக்கு. அதில் 509 வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டுமே வந்திருக்கு. தமிழ்நாடோட டோட்டல் டேலி வந்து எவ்வளோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 7204 வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. நேற்று ஒரு 3 பேர் இறந்துருக்காங்க. டோட்டல் டெத் டேலி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 47 ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள் இந்த ஓப்பன் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன ஷாப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணலாம் வித் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. கண்டெயின்மெண்ட் தவிர மற்ற எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டீ ஷாப்ஸ், பேக்கரிஸ், ஹோட்டல்ஸ், ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்துக்கோங்க. சைடில் இந்த டீ ஷாப்ஸ், பேக்கரிஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்சல் மட்டும்தான் கொடுக்குன்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து எல்லா ஷாப்ஸுமே வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. எக்ஸப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சலூன், பியூட்டி பார்லர், ஸ்பா அதெல்லாம் தவிர மற்ற எல்லாமே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. டிஎன் பார்ட் ஆஃப் சாலிடரிட்டி ட்ரையல் டு டெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்களே. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இதை வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்திருக்காங்க. சாலிடரிட்டி ட்ரையலை எடுத்திருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த வேக்சின்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணி இது பண்ணுறதுக்காக ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்காக 2 இது வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே ரெண்டு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட லாஸ்ட் 1 வீக்கான இது. அதாவது மே 3 வரைக்கும் பார்த்திங்கன்னா 3023 கேசஸ் தான் இருந்துச்சு. மே 4லேருந்து பார்த்திங்கன்னா அது வந்து 500 கேசஸ் தான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு மே 10 வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 7204 வந்துருக்கு. பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா 500க்கு மேலே வந்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 4181 கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மேக்கிங் அப் ஃபார் லாஸ்ட் மூமெண்ட்டம் பை டெஸ்டிங் அட் ஹையர் ரேட். இப்போ இந்த கேசஸ் எல்லாமே அதிகமாகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 பர்சன்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் இந்த கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்த 5-6 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேசஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான கிளஸ்டர் பேசஸ் எல்லாமே எடுத்து அங்கே இருக்க மக்கள் எல்லாமே அதிகமாக நாங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 1 லேக் ஸ்டாண்டர்ட் மைக்ரெண்ட் லேபரர்ஸ் செட் டு கோ பேக் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் எல்லாமே ஸ்ட்ராமிக் ட்ரெயின்ஸ் வந்து விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாநிலங்களில் சிக்கி தவிக்கிற வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைட்லேயே பாருங்கள் செகண்ட் ஸ்ட்ராமிக் ட்ரெயின் லீவ்ஸ் சென்னை. சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் ஏற்றிட்டு போகிற ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் இந்த இன் ப்ரீஃபில் ஃபஸ்ட்டு பாருங்கள் டோன்ட் ஓப்பன் லிக்கர் ஷாப்ஸ் ரஜினி வான்ஸ் ரூலிங் பார்ட்டிங்களா. இந்த லிக்கர் ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஜினி ஒரு ட்வீட் வந்து பண்ணியிருந்தார். இப்போ டாஸ்மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அடுத்த தடவை ஆட்சிக்கு வர கனவு ஆட்சிக்கு வரணுன்றதை வந்து பார்த்திங்கன்னா மறந்துட வேண்டியதா அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அது பொலிட்டிக்கல் நிறையா உங்களுக்கு சைடில் பாருங்கள் எஸ்ஹெச்ஜி யூஸ் 3.15 crore ஆஸ் பார்ட் ஆஃப் லாக்டவுன் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு. மகளிர் சுயோதவி குழுக்கள் எல்லாம் சுயோதவி குழுக்கள் இருக்கும். மேக்ஸிமம் வரைக்கும் 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாக்டவுன் ரிலீஃப் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு பேசாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 லேக் வரைக்கும் பர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. அது வந்து திருவண்ணாமலையில் கொடுத்துருக்கிறதா வந்து போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் ட்ராவலிங் கடி கேசஸ் ரைஸ் இன் கர்நாடகா கேரளா. கர்நாடகா கேரளாவில் கேசஸ் வந்து அவ்வளோவா எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்ட் 2-3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேசஸ் வந்து அங்கே வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ட்ராவல் லிங்க் மூலியமாக தான் வர ஆரம்பிக்கும். நிறைய ட்ராவல் வெளியூர்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தவங்க மூலியமாக கோயம்பேடுலேருந்து போனவங்க மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது.
அடுத்து பாருங்க, சென்ட்ரல் எக்ஸ்பர்ட் சப்மிட்ஸ் ரிப்போர்ட் ஆன் ஏபி கேஸ் லீக். ஆந்திரப்பிரதேசில் விசாகப்பட்டினத்தில் ஆர்ஆர் வெங்கடபுரம் அப்படின்ற எல்ஜி பாலிமர்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் லீக் வந்துச்சு. அதை பற்றின ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் எக்ஸ்பர்ட்லேருந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. அவங்க அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அடுத்து எடிட்டோரியல் பார்ப்போம். ஃபஸ்ட் எடிட்டோரியல் பாருங்கள், ட்ராஜடி ஆன் த ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுரங்காபாத் அந்த ட்ராக்ல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 பேர் பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே ரன் ஓவர் ஆனதுனால வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுக்கான காரணம்னா அந்த ட்ரெயின் ஏறினதுக்கான காரணம் இல்லை, இது எதனால இது மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ராஜடி ஆன் த ட்ராக்ஸ் கீழே பாருங்கள், ஸ்டேட் சப்போர்ட் குட் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆர் வைட்டல் டு எண்ட் த மைக்ரண்ட் லேபர் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட சப்போர்ட்டும் சென்ட்ரலோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குட் கம்யூனிகேஷன் ஒரு தொடர்பு வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கணும், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வித் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் கூட ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். அது மாதிரி இருந்துருந்துச்சுன்னா இந்த மைக்ரெண்ட் லேபர் கிரைசிஸ் வந்து நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து போகணுன்றதுனால எங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து மத்திய பிரதேஷ் போயிட்டுருக்க வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்ல வந்து படுத்து தூங்கியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நிறைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, இந்த மைக்ரெண்ட் லேபரர்ஸ் வந்து இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட முறையாக வந்து சொல்லலை மைக்ரெண்ட் லேபரர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு கண்டிஷன் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரெண்ட் லேபர்ஸ்கிட்ட முறையான கம்யூனிகேஷன் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரெண்ட் லேபரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் 25 வந்து பார்த்திங்கன்னா சடனாக அனௌன்ஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்து கிட்டத்தட்ட 13 கோடி மைக்ரெண்ட் லேபரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலத்திலே வந்து தங்கிட்டாங்க. அவங்களுக்கு போகிறதுக்கான வழியும் இல்லை, உணவும் இது பண்ணுறதுக்கு இல்லை, வேலையும் இல்லை, வேலை இல்லாதனால காசும் இல்லை, அதனால் அவங்க ஊருக்கே போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் லாக்டவுன் வந்து ரொம்ப சிவியராக இருக்கின்றதுனால யாரையும் வெளியவே வரவில்லை, யாரும் வெளியே அனுப்பவே இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க கையில் இருந்த காசு தீர்ந்ததுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே இல்லாததுக்கப்புறம் அவங்களே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டாங்க, நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க, இது பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி போயிட்டுருக்கும்போது போலீஸ் இப்போ வெளியில் எங்கேயாவது பார்த்தாங்க அப்படின்னா நடந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து திரும்ப ரிட்டர்ன் அனுப்பி விடுறது இது மாதிரி சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் இல்லாத வழியாக பார்த்து ஒரு குறுக்கு வழியாக பார்த்து ரொம்ப கரடுமுரடான வழிகளெலாம் பார்த்து போயிட்டுருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ட்ராக்கில் போனால் போலீஸ்கிட்ட மாட்டேன்னு போயிருக்காங்க, அது மாதிரி இறந்துருக்காங்க. இப்போ என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட மைக்ரெண்ட் லேபரர்ஸ்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லியிருக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டை மைக்ரெண்ட் லேபரர்ஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இங்கேயே இருங்க, உங்களுக்கான எல்லாமே வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம், இது கொடுப்போம், நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கான இது வந்து பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டு, இன்னொன்று ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செராமிக் ட்ரெயின்ஸை வந்து விட்டுறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த செராமிக் ட்ரெயின்ஸோட ட்ரெயின் ஃபேரை ட்ரெயினில் வரவங்க தான் கொடுக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் வந்து கொடுத்ததுனால அதை இது பண்ண முடியாதனால அது கொடுக்க முடியாதனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நடைப்பயணமாகவே நாங்கள் போயிடறோம் இல்லை சைக்கிளில் போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அப்படி போய் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வந்து அதுக்கான ஃபேர் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஃபேர் வந்து கொடுக்க முடியாது எங்களால் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதுவாக இருக்குது, அதாவது மைக்ரெண்ட் லேபர்ஸ். இன்னும் நிறைய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சப்போஸ் இப்போ மைக்ரெண்ட் லேபரர்ஸ் வந்து அங்கேருந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் வரமாட்டாங்கன்ற பயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களை அனுப்பாமையும் ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணணும், அதன் மூலிமா ரெவன்யூ க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு லேபர் லாஸை எக்ஸம் பண்ண முடியிற இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரெண்ட் லேபரர்ஸ்க்கான அந்த அடைக்கலத்தை வந்து அவங்களால கொடுக்க முடியல. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எந்தெந்த இண்டஸ்ட்ரி இருக்குலோ அந்தந்த இண்டஸ்ட்ரிலேயே உங்களுக்கான ஆட்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தங்க வைங்க, அவங்களுக்கான எல்லா சலுகைகளும் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு வேலிடான கம்யூனிகேஷன்ஸ் வந்து அந்த மூணு இது செக்டர்ஸ்குள்ளே இருந்துருந்துச்சு அப்படின்னா இதை வந்து குறைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கம்மிங் டு டேர்ம்ஸ் சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் மஸ்ட் என்ஃபோர்ஸ் வைரஸ் கண்டெயின்மெண்ட் மெஷர்ஸ் அசிமிங் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 28 வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொரோனா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கட்டுப்பாட்டுகளும் தான் இருக்குது, இது கம்யூனிட்டி ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி April 9 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பயும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி ட்ரான்ஸ்மிஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாகவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ட்ரான்ஸ்மிஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி ட்ரான்ஸ்மிஷன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
ட்ராவலிங் ஹிஸ்ட்ரி இல்லாமல் காண்டாக்ட் பர்சன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அதுதான் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் ஆரம்பிக்கிற பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் கூட ஒருத்தர் காண்டாக்டில் இருந்திருக்காரு, அவங்க ரெண்டு பேருக்கு கொரோனா வந்துச்சு அப்படின்னா அது வந்து கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் கிடையாது. சைனாவிலேருந்து வந்திருக்கிற கொரோனா வந்துச்சு அது வந்து ஸ்டேஜ் ஒன். அதே மாதிரி அவர் கூட காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேஜ் டூ. ஸ்டேஜ் த்ரீன்றது இவங்க ரெண்டு பேருமே காண்டாக்டில் இல்லாமல் ஒருத்தருக்கு கொரோனா வருது அப்படின்னா அதுதான் ஸ்டேஜ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேஜ் த்ரீ தான் கம்யூனிட்டி ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சமூக பரவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேஸஸ் 16 இருக்கும்போது அங்கே ஒரு இடத்துல ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித காண்டாக்ட்மே இல்லாமல் அவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆன உடனே அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, லோக்கல் டிரான்ஸ்மிஷன் லோக்கல் கம்யூனிட்டி ட்ரான்ஸ்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 மேலே போயிடுச்சு, 65,000 வரப்போகுது கேசஸ். இது மாதிரி கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் இல்லாத எந்த ஒரு காண்டாக்ட்மே இல்லாமல் 70% நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க. அது மாதிரி சொல்லிட்டு நிறைய பர்சன்ஸ் அது மாதிரி அஃபெக்ட் ஆகினாலும் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் இல்லை அப்படின்ற மாதிரியே வந்து இது மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது 15 ஸ்டேட்ஸில் 36 டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ட்ரான்ஸ்மிஷன் இருக்கிறதுக்கான இது இருக்குது, இது வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அந்த சரி இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்க டெஸ்ட் பண்ணதில் 102 பேர், 40 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ட்ராவலிங் ஸ்ட்ரீம் கிடையாது, எந்த காண்டாக்ட் ஸ்ட்ரீம் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கா அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி May 5 இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா May 5 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் 47 இருந்துச்சு. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்னும் ஸ்டேஜ் 3 போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா 65,000 நெருங்கி போயிட்டு, 63,500 தாண்டி போயிட்டுருக்கு. இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து ஏன் இந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நார்மலாக எல்லா பீப்புளையுமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண ஆரம்பிக்கணும், சிம்டம்ஸ் இருக்குது இல்லைன்றதை விட. ஏன்னா A70% நிறைய பாசிட்டிவ் வருதுனால எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஆனால் செக் பண்ணுறதுக்கான கருவிகள் வந்து நம்மக்கிட்ட நிறைய இல்லை, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய இல்லாதனால தான் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வந்துருச்சு அப்படின்னா நிறைய டெஸ்ட்ஸ் எடுக்கணும் நம்ம. ஏன்னா இப்போ ரீசெண்டாகவே இல்லை 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே நிறைய டெஸ்ட் எடுக்க பாசிட்டிவ் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறைய டெஸ்ட் எடுத்தோம்னா தான் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குயிக்காக வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய பார்த்தோம் பேப்பரில் போட்டிருந்தாங்க, ஒரு 75 ஹாட்ஸ்பாட் டிஸ்ட்ரிக்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அவங்க அங்கே வந்து நிறைய டெஸ்ட் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டெஸ்ட் மெத்தட் வந்து என்னென்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, அது வந்து எலிசா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எலிசா வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி கண்டுபிடிக்கிறதான டெஸ்ட், அந்த ஆன்டிபாடி பண்ணுறதுக்கான டெஸ்ட். அந்த எலிசா டெஸ்ட்டை வந்து எலிசா யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அதை யூஸ் பண்ணி ரேண்டமாக அந்த 75 ஹாட்ஸ்பாட்டில் 30,000 பீப்பிள் வந்து நாங்கள் வந்து செக் பண்ண போகிறோம், ஜெனரல் பாப்புலேஷன் செக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த எலிசா டெஸ்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணணும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புதுசாக அஃபெக்ட் ஆகிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகி 2-3-4 வீக்ஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் டெஸ்டிங் வந்து எந்தளவு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் கார்டன்ஸ்கோப் பாருங்கள். இந்த கார்டன்ஸ்கோப்பில் இருக்கிற யார் யாருன்னு தெரியும், யூபி பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் சாரி யூபி சீஃப் மினிஸ்டர், மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சவுகான், இவங்க வந்து பார்த்திங்கன்னா யோகி ஆதித்யநாத் இருக்காங்க. கீழே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஸ்வீப்பிங் எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கட் பண்ணுற மாதிரி வராங்க, எக்ஸம்ஷன் அந்த இது வந்து கட் பண்ணுற மாதிரி வராங்க. அதில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரெண்ட் லேபர்ஸ் அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் மூலிமா அவங்களால எந்த வேலைக்கும் போக முடியாமல் வருமானம்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஏதாவது ஒரு ரிலீஃப் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் நிறைய லேபர் லாஸ் கட் பண்ணுறது. அது யூபியெலாம் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேபர் லாஸ் எக்ஸம்ஷன் வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணுறது 12 ஹவர்ஸ் அடியே 72 ஹவர்ஸ் பர் வீக் வந்து ஒர்க் பண்ணுறது அது மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிப்பாக ஒர்க் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைனா அவங்களுக்கு வந்து லே ஆஃப் கொடுத்து அனுப்புறது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸம்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு கவர்மெண்ட்மே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, அங்கே இருக்க மக்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, அவங்களோட கைகள் வந்து இன்னும் கட்டப்பட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அடுத்து வந்து இதெல்லாம் ஃபஸ்ட் பேஜ் கண்டினியூஷன், PMCMs டு இன்ட்ராக்ட் அகைன் டுடே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 5th டைம் ப்ரைம் மினிஸ்டரும் மற்ற ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இதில் இதுக்கு முன்னாடி இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக்டவுன் எக்ஸ்டென்ஷன் பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை எப்படி ரெசியூம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க.
சைடில் பாருங்கள் இந்த நேபாள் டு பிஎப்போ பார்டர் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து ஹெட்லைன்ஸில் பார்த்த நியூஸ் இது எல்லாமே. நேபாள் வந்து பார்த்திங்கன்னா கலப்பணி ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பார்டர் ஃபோர்ஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கைலாஸ் மன்சர் ஒரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் வந்து இனாக்ரேட் பண்ணதுக்கப்புறந்தே இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ சொல்லியிருக்காங்க சரி. அடுத்து பாருங்கள் நேவல் ஷிப் பிரிங்ஸ் பேக் 698 ஃப்ரம் மாலி அப்படி சொல்லுவோம். மால்தீவ்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தோம் ஒரு ஷிப் வந்து அந்த ஷிப் நேம் பார்த்துக்கோங்க ஐஎன்எஸ் ஜலஷ்வா. நேம் வந்து முக்கியம் ஐஎன்எஸ் ஜலஷ்வா. இந்த ஷிப் வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸ்லேருந்து அங்கே இருக்க 698 இந்தியர்களை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு வந்து கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாடுறது. அது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரீச் ஆயிடுச்சு. எங்கே ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொச்சியில் இருக்க துறைமுகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரீச் ஆயிருக்கு. அங்கே இருக்க ஆட்கள் எல்லாமே வந்துட்டாங்க. அந்த 5 ஏர் இந்தியா பைலட்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கார்கோ பிளைட்ஸ் அப்படின்னு. அதாவது வெளிநாட்டில் சிக்கிட்டு இருந்த கொரோனா அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகள்லேருந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த அந்த ட்ரெயின் அந்த ஃப்ளைட் எல்லாமே ஓட்டினா பைலட்ஸ்க்கு வந்து இல்லை பைலட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேருக்கு வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மகாராஷ்டிரா ஆட்ஸ் 1000 ப்ளஸ் கேசஸ் அகைன். மகாராஷ்டிரா தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமான கேசஸ் வந்து போயிட்டே இருக்குது. பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 கேசஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வர ஆரம்பிச்சிடுச்சு. நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா 1943 கேசஸ் வந்திருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் மகாராஷ்டிரா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 22,171 கேசஸ் வந்து இருக்குது மொத்தம். அடுத்து பாருங்கள் என்ஐவி டெவலப்ஸ் டெஸ்ட் டு டிடெக்ட் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி புனேல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிசா டெஸ்ட் தான். எலிசா இதையும் இதுலேயும் எலிசா டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட் இது ஆன்டிபாடிஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்க என்ஐவி. அதுக்கு அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எலிசா தான். அதை பார்த்துக்கோங்க. இது COVID-19 கிளைம்ஸ் லைஃப் ஆஃப் ஹிஸ்டோரியன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரிசங்கர் வாசுதேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஹிஸ்டரி இந்தியாவில் ஸ்காலர்ஸ் அது பெங்கால் இருந்திருக்காரு. பெங்கால் இவர் பார்த்தீங்கன்னா COVID-19 மூலமாக அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அவரோட நேம் பார்த்துக்கோங்க ஹரிசங்கர் வாசுதேவன். அவர் வந்து எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஹிஸ்டோரியன். ஸ்பெஷலாக எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் அண்ட் யூரோப்பியன் ஹிஸ்டோரியனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அவர் நேம் பார்த்துக்கோங்க ஹரிசங்கர் வாசுதேவன். அவர் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம் என்ன ப்ரொஃபஷன் கேட்கலாம். ஹரிசங்கர் வாசுதேவன் ரீசென்ட்லி டைட் ஆஃப் COVID-19 ரிலேட்டட் டு விச் ப்ரொஃபஷன் கேட்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியன் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் அண்ட் யூரோப்பியன் ஹிஸ்டோரியன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் கிளஸ்டர்ஸ் இன் சவுத் கொரியா ஜெர்மனி ஷோ ரிஸ்க் ஆஃப் செகண்ட் வேவ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபாயமான கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி சவுத் கொரியா ஜெர்மனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதாவது முடிஞ்சிடுச்சு இந்த சென்ஸ் கோவிட்லாம் அவ்வளோவா இல்லை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ரிலாக்ஸேஷன் பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப சவுத் கொரியா ஜெர்மனி சைனா உட்பட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து திரும்பவும் வர ஆரம்பிக்குது. அதை வந்து போட்டிருக்காங்க. நான் மற்ற கண்ட்ரீஸ் ரிலாக்ஸேஷன் பண்ணுற மற்ற கண்ட்ரீஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் சைனா ரிப்யூட்ஸ் 24 லைஸ் பை யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே. அதாவது இந்த கொரோனா வந்ததும் அமெரிக்கா வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது. அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா சாரி கண்டினியூஸாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைனாவை தான் வந்து குறை சொல்லியிருக்காங்க. அது கொரோனா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரே ஹூகான் வைரஸ் அப்படின்ற மாதிரி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பேசுனது எல்லாமே எடுத்து இப்போ சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க கோட் பண்ணதுக்கு எல்லாமே வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட யூஎஸ் வந்து இது வரைக்கும் 24 பொய்கள் வந்து எங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதுதான் என்னென்ன லைஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. நான் அதை பார்த்துக்கோங்க. யூஎஸ் சொன்னதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து இல்லை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் ஃபவுசி டு செல்ஃப் ஐசோலேட் ஆஃப்டர் பொட்டன்ஷியல் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் அமாங் த 3 டாஸ்க் ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் ஹூ வில் குவாரண்டைன் ஃபார் 2 வீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுங்களா. அண்டோனியோ ஃபவுசி அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அலர்ஜி அண்ட் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸோட ஹெட். இதே மாதிரி அந்த ஒயிட் ஹவுஸில் வெள்ளை மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களோட பர்சனல்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கனால அவங்க எல்லாமே அவங்கவுங்க தனிமைப்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இவரும் தனிமைப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு நேம் பார்த்துக்கோங்க அந்தோனி ஃபவுசி ஹெட் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அலர்ஜி அண்ட் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் வாஷிங்டனில். இன் ஜப்பான் லாங்கஸ்ட் ரன்னிங் டிவி கார்ட்டூன் ஷோ சிட்வெஸ்ட் டூ ரீரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களே. ஜப்பானில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முதல் கொண்டு எல்லா டிவி சேனலுமே இது இல்லாதனால சீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் போட்டிருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸில் பாருங்கள்
ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஒன்றும் பெருசாக இல்லை, சும்மா ஆட்களோட இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக, ஏன்னா எதுவும் இல்லாதனால ரொம்ப இதாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், சைடில் பாருங்கள், சைனா வின்ஸ் ஆன்லைன் நேஷன்ஸ் கப் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் வந்து ஒரு மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு வின் இந்தியாவுக்கு எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இது வந்து ஆன்லைன் நேஷன்ஸ் கப் செஸ் டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நேஷன்ஸ் கப் வந்து நடந்துட்டுருந்துச்சு. ஆன்லைனில் மற்ற நாடுகளுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா செஸ் டோர்னமெண்ட் வந்து நடந்துட்டுருச்சு, ஆன்லைனே நடந்துட்டுருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைனா தான் வின் பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து ஃபிஃப்த் பிளேஸ் வந்து வந்திருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த போர்டம் ப்ரெட் ஆன்லைன் செஸ் டோர்னமெண்ட் கோஸ் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய கேம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டிலேயே எல்லாமே இருக்குது, லாக்டவுனில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேம்ஸ் நிறைய விளாட ஆரம்பிச்சாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் அவ்வளோதான் நியூஸ் இருக்குது. ஓகே, நியூஸ் ரெகுலராக படிங்க, ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமோ லாக்டவுன் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் தினம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.